நாளைக்கு ஒரு புது ப்ராடக்டை டிவிஎஸ் நிறுவனம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரியும். பட் அது என்ன மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பியிருந்தது. இதற்கிடையில் இந்த ஒரு புதிய ப்ராடக்ட் டிவிஎஸ் ரானின் ஸ்கிராம்ப்ளர் பேஸ்ட் மோட்டர் சைக்கிள் அப்படிங்கிறது இந்த லீக் இமேஜஸ் மூலமாக கன்ஃபார்ம் தெரியுது. இதனுடைய லான்ச் நாளைக்கு, அதாவது July 5 நடக்க இருக்கு. இந்த புதிய ரானின் மோட்டர் சைக்கிள் ஒரு கிளாசிக் பாடி ஸ்டைல் பிளஸ் ஒரு ரகட் ஸ்கிராம்ப்ளருக்கான ஒரு கிராஸ் ஓவர் டிசைனில் இருக்குது. கூடவே க்ரூசருக்கான கேரக்டரிஸ்டிக்ஸும் நம்மளால் பார்க்க முடியுது. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டர்டியான கோல்ட் ஃபினிஷ்ட் இன்வெர்டட் டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா போல்டாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. மல்டி ஸ்போக்ஸ் அலாய்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹை ப்ரொஃபைல் டயர்ஸும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஹெட்லாம்ப் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல் எல்இடி யூனிட் டி ஷேப்டு எல்இடி டிஆர்எல்லும் ஆஃபர் பண்ணுறாங்க சென்டரில். பாடி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பாக்டான எட் மசில்டு ஒரு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. சைட் பேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாசிக் டச், அதாவது இந்த ரெட்ரோ ஃபீலிங், ஸ்கிராம்ப்ளருக்கான ரெட்ரோ ஃபீலிங் கொடுக்கறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. இந்த டுவல் டோன் கலர் ஸ்கீம், பிளாக் ஃபினிஷ்ட் இன்ஜின் மற்றும் வீல்கள், இதெல்லாமே இந்த மோட்டர் சைக்கிளோட ஏஸ்தட்டிக் அப்பீல இம்ப்ரூவ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த புதிய ரானின் மோட்டர் சைக்கிள் டிவிஎஸ்ஆல் அன்வெல் செய்யப்பட்ட ஜெப்ளின் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இன்ஃபேக்ட் அந்த கலர் தீமும் நம்மளுக்கு அதுதான் தெளிவுபடுத்துது. இன்ஜின் ஆப்ஷனை பற்றின தெளிவான விளக்கங்கள் இதுவரைக்கும் கிடைக்கல. பட் இதுவரைக்கும் கிடைச்ச ரூமர்ஸ், இந்த மாதிரி லீக்டு இமேஜ் மூலமாக வந்த சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது 225cc இன்ஜினோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பவர் அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 20 BHP குறையாமல் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு 5-speed மேனுவல் கியர் பாக்ஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ரவுண்ட் பாடு கிளாசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிறது இந்த பிக்சரில் தெளிவாக தெரியுது. பட் உள்ள அனலாக் டயல்ஸுக்கு பதிலாக ஃபுல் டிஜிட்டல் யூனிட்டாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். கூடவே ஒரு சிங்கிள் பீஸ் ப்ரௌன் கலர் சீட்ஸ் அவங்களுக்கு பார்க்க முடியும். எக்ஸாஸ்ட்டுமே நல்ல சங்கியாகவும் நல்ல போல்டாகவும் இருக்குது. ஃப்ரண்ட் மற்றும் ரியல் டிஸ்க் பிரேக்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. டுவல் சேனல் ஏபிஎஸும் வழங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கரண்ட்லி டிவிஎஸோட லைன் அப்பில் 200-300cc கேட்டகரியில் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இல்லை. ஸோ இந்த ஒரு புதிய ரானின் மோட்டர் சைக்கிள் மூலமாக இந்த செக்மெண்ட் கேப்பை அவங்க ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியுது. ஓவராலாக இந்த மோட்டர் சைக்கிளோட எக்யூப்மெண்ட் லெவல்ஸ், அதில் பயன்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதற்கான பிரைசிங் 150,000 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த புதிய ரானின் மோட்டர் சைக்கிள் KTM, ஹஸ்குவானா மற்றும் பல்சர் 250 ரேஞ்சுகளோட போட்டிப்படும் எதிர்பார்க்கப்படுது. கூடுதலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை வச்சு பார்க்கும்பொழுது ராயல் என்ஃபீல்டு கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிற ஹண்டர் 350 போட்டி போடும் எதிர்பார்க்கப்படுது. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.